ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இன் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் 90s நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி செல்லிப்பட்டு சங்கரபரணி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் புதிய படுகை அணை அமைக்க கோரிக்கை புதிய மதுபான ஆலை மற்றும் மதுபான கடைகள் அமைப்பது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல் மார்கழி மாதம் முதல் நாள் புதுச்சேரியில் பல்வேறு கோவில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு புதுச்சேரியில் தொடரும் பான்லே பால் தட்டுப்பாடு பொதுமக்கள் கடும் அவதி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி செல்லிப்பட்டில் புதிய படுகை அணை அமைக்க கோரி அப்பகுதி விவசாயிகள் நடு ஆற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி செல்லிப்பட்டில் பிரெஞ்சு ஆட்சியில் கட்டப்பட்ட படுகை அணை உள்ளது இந்த அணை கடந்த ஆண்டு பெய்த மழையில் சேதமடைந்தது இதனால் மழை வெள்ளம் தேங்காமல் வெளியேறியது இதனைத் தொடர்ந்து அரசு தற்காலிகமாக சீரமைக்க மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்ததும் மணல் மூட்டைகளும் மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது மேலும் வடகிழக்கு பருவமழை காலத்திற்கு முன்பாக புதிதாக அணை கட்ட வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் அரசை வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் பெய்த புயல் மழையாலும் தண்ணீர் தேங்காமல் வெளியேறியது இதனால் டிசம்பர் 16 தேதி பழுதான படுகை அணையில் நின்று அப்பகுதி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆகியும் சரி செய்யல இதில் புதிய படுகை அணை அமைக்கும் பணியை அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் படுகை அணை அமைக்க முடியாவிட்டால் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் புதிய மதுபான ஆலை மதுபான கடைகள் திறப்பது தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி கிழக்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கடந்த 4-5 மாதங்களாக மது ஆலைகளுக்கு அனுமதி ரெஸ்டோ பார்கள் டிஜே பார்கள் ஆகியவற்றுக்கு அனுமதி அளித்தது தொடர்பாக பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் எனவும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சியும் மதுபான விவகாரத்தில் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மதுபான ஆலைகள் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பது மக்களிடையே அவப்பெயரை ஏற்படுத்தும் என்றும் மதுபான தொடர்பான பிரச்சினைகளில் கருத்துக்களை அறிய தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் மதுபான ஆலை அவசியமா இல்லையா என்பதை தெரிவிக்க வேண்டிய கடமை ஆளுநர் முதலமைச்சருக்கு உள்ளது என்று அன்பழகன் கூறியுள்ளார் சார் அனுமதி வழங்குவதில் வந்து நிறைய கண்டிஷன் போட்டுப்பாங்க அந்த கண்டிஷன் கூட வந்திருக்கலாம் எங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் ஏன் வந்து இதில் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளவர்கள் மட்டும் இந்த தொழில் பண்ணலான்னு சொல்லாமல் நீங்கள் அண்டை மாநிலத்தில் இருக்கிறவங்கள ஏன் இங்கே கொண்டு வரீங்க இதில் வந்து அரசு வந்து ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இல்லாததால் தேசிய ஜனநாயக முன்னணியுடைய கூட்டத்தை இதை கூட்டணும் முதலமைச்சர் கூட்டி இது சம்மந்தமாக வந்து நிறைய பொய்யான தகவலை சொல்லி வராங்க நிறைய பொய்யான தகவல் மலைப்புமிக்க தகவல்லாம் சொல்கிறாங்க பெரிய ஊழல் வந்து போச்சு முறைகேடு வந்து போச்சு அது வந்து போச்சு இது வந்து போச்சு சொல்கிறதுலாம் வந்து தவிர்க்கணும்னா முதல்ல வந்து இந்த வந்து கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்தை வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணும் மேலும் இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் மதுபார் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாரதிய ஜனதா கட்சியினர்தான் ஒரு சில இடங்களில் மதுபார்களை நடத்தி வருகின்றனர் என்று கூறிய அன்பழகன் பாண்டி மெரினா கடற்கரையில் கூட நடத்தப்படும் மதுபார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள்தான் நடத்துவதாகவும் மெரினா பீச் இல்லைங்களா பொதுமக்கள் கூடுற இடம் அந்த இடத்துல வந்து ஒரு மதுபான கடையை புதுசாக வந்து திறந்து அனுமதி கொடுத்துக்கிறீங்க சுற்றுலா பயணிகள் வர இடம் அந்த இடம் அதை நடத்த யார் பிஜேபி சொந்தவங்க நடத்திக்கிறாங்க உப்பளந்தொகையில் இருக்கிற மெரினா பீச்சில் சுற்றுலா பயணிகள் கூடுற இடத்துல அது பெண்கள்லாம் கூடக்கூடிய இடத்துல அங்கே ஒரு மதுபானத்துக்கு தேவையா அங்கே ஒரு மதுபான கடை தேவையா அதை நடத்த யார் அவங்க நடத்திக்கிறாங்க மேலும் புதுவையில் உள்ள ஸ்பா மசாஜ் சென்டர்களில் பாலியல் தொழில் நடைபெற்று வருவதாகவும் இந்த வருமானம் அரசுக்கு அவசியமா
பெண்ணாக உள்ள ஆளுநர் இதை உணர வேண்டும் என்றும் 3 மாதத்திற்கு ஒருமுறை தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் இதுபோன்ற கூட்டத்தை நடத்தினால் பல்வேறு விவகாரங்களை தவிர்க்கலாம் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். 80க்கும் மேற்பட்ட இடத்துல மசாஜ் கிளப் என்கின்ற பெயரிலும் விபச்சாரங்கள் நடத்தப்படுகின்றன. இதுக்கு அனுமதி கொடுப்பது யார்? இப்போ இது சம்மந்தமாக நாங்கள் கேட்கும்போது நீங்கள் ஒரு பக்கம் அனுமதி கொடுக்குறீங்க, ஒரு பக்கம் போலீஸ் போய் பிடிக்கிறாங்க, விபச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. இது புதுச்சேரி மாநிலத்துக்கே இந்திய அளவில் வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தொடர்ந்து வந்துனே இருக்குது செய்திகள். புதுச்சேரி மாநிலம் என்றாவே போய் அங்கே போய் டான்ஸ் ஆடலாம், அங்கே போய் குடிக்கலாம், அங்கே போய் கும்மாளம் போடலாம், அங்கே போனால் விபச்சாரம் நடக்குது போல இருக்குது. இப்படி தான் வந்து இந்த மாநிலத்தினுடைய இது வந்து வெளியில் வந்து கொண்டு வரப்படுகின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி வருமானங்கள் இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு அவசியமா? முனிசிபாலிட்டியில் காட்டி நாங்கள் டிஜேக்கு பெர்மிஷனே கொடுக்கல சார்ன்றாங்க, ஆனால் நைட்டு 1 மணி வரைக்கும் டான்ஸ் நடத்தப்படுகிறது. ஜோடி ஜோடியாக வந்து டான்ஸ் ஆடுங்கன்னா ஆடுறாங்க, ஆடி முடிச்ச பிறகு என்ன நடக்குது? அங்கே ப்ராசஸ் தான் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் அனுமதி தேவையா? ஏன் இதெல்லாம் வந்து துணைநிலை ஆளுநர் அவர்கள் வந்து ஒரே ஆர்டரில் நிறுத்தலாமா? இதெல்லாம் ஏன் நடத்தக்கூடிய ஏன் இதெல்லாம் வந்து 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 எப்படி வந்து வந்து தொடர்ந்து அனுமதிக்கப்படுகிறது? புதுச்சேரி மாநிலத்தினுடைய எதிர்கால ஒரு வந்து தலைமுறையை வீணடிக்கக்கூடிய ஒரு செயலில் வந்து இந்த அரசு மறைமுகமாக இவங்களுக்கு ஏன் ஆதரவு கொடுக்கணும்? மார்கழி மாத பிறப்பை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இறைவனை அடைவதில் உயர்ந்த மாதமாக மார்கழி மாதம் விளங்குகிறது. இந்த மாதம் முழுவதும் சகல சைவ வைணவ ஆலயங்களில் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே வழிபாடுகள் நடத்தப்படும், மேலதால வாத்தியங்கள் முழங்கப்படும். மேலும் சிவாலயங்களில் திருவெண்பாவை, திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாராயணம் செய்யப்படும். பக்தர்கள் பலரும் அதிகாலையில் எழுந்து நீராடி வாசல்களில் அழகிய வண்ண கோலங்கள் இட்டு கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது வழக்கம். மார்கழி முதல் நாளான இன்று புதுச்சேரியில் உள்ள கோவில்களில் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவில், மணக்குள விநாயகர் கோவில், வேதபுரீஸ்வரர் கோவில், கௌஷிக பாலசுப்பிரமணியர் கோவில், முத்தியால்பேட்டையில் உள்ள தென்கலை சீனிவாச பெருமாள் கோவில், ராமகிருஷ்ணநகர் லட்சுமி ஹைக்ரீவர் கோவில், கற்பக விநாயகர் கோவில், எம் எஸ் அக்ரகாரம் வீர ஆஞ்சநேயர் கோதண்டராமர் கோவில் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் மார்கழி மாத சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் தொடரும் பாண்லே பால் தட்டுப்பாட்டினால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் பால் தேவையானது நாளொன்றுக்கு 1,05,000 லிட்டராக உள்ளது. இதில் 90,000 லிட்டர் பொதுமக்களுக்கு நேரடியாக சப்ளை செய்யப்படுகிறது. மீதமுள்ளது பால் பொருட்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் நிலையில் மாநிலத்தில் மட்டும் சுமார் 65,000 லிட்டர் பால் உற்பத்தியாகிறது. மீதி பால் தமிழகத்தின் ஆவின் மற்றும் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வருவதும் சமீபத்தில் தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது. இதன் காரணமாக தமிழக பகுதியில் இருந்தும் தனியாரிடம் இருந்தும் பால் கொள்முதல் செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தனியாரிடம் தேவைக்கு போக பால் மிச்சம் இருந்தால் மட்டுமே பாண்லேவுக்கு கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவ்வப்பொழுது புதுச்சேரியில் பாண்லே பால் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இந்த பிரச்சினையால் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பால் சப்ளை செய்ய முடியாத நிலை இருந்து வருகிறது. மேலும் தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் புதுச்சேரியிலும் பாண்லே பால் தட்டுப்பாடு தொடர்கிறது என்றும், மேலும் பால் பொருட்களான நெய், பன்னீர், வெண்ணெய் போன்றவற்றிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும், இந்த குறையை போக்கி தாராளமாக பால் கிடைக்க பாண்லே தீர்வு காண வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் தெரிவிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் நாளொன்றுக்கு பொதுமக்களுக்காக 90 முதல் 93,000 லிட்டர் வரை பால் தேவைப்படுகிறது. இந்த பால் பாண்லே நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது என்றும், இதில் 65,000 லிட்டர் உள்ளூரில் உற்பத்தி ஆகிறது, மீதி 25,000 லிட்டரை ஆவின் நிறுவனத்திடமும் தனியாரிடமும் வாங்கி வருகிறோம் என்றும், தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டதால் கொள்முதல் செய்வதில் சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளது என்றும், இருந்தபொழுதிலும் தட்டுப்பாடின்றி பால் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் முதல் முறையாக முற்றிலும் புதுச்சேரியில் தயாரிக்கப்படும் ஆடைகளை அறிமுகப்படுத்த ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி தனியார் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் ஆரோவில் பகுதியில் நவீன காலத்திற்கு ஏற்ப ஆடைகள் தயாரிக்கப்படுகின்றன. இவற்றை அறிமுகப்படுத்தும் விதமாக ஃபேஷன் ஷோ நடத்தப்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்ட இளம் பெண்களும் இளைஞர்களும் புதிய ஆடை மற்றும் அணிகலன்களை அணிந்து கொண்டு ஸ்டைலாக ஃபேஷன் ஷோவில் நடந்து வந்தனர். இதனை ஆரோவில் பகுதி
பகுதிவாசிகளும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ஆரோவில் பகுதியில் கிராமப்புற பெண்கள் மற்றும் வெளிநாட்டவரின் முயற்சியால் இயற்கை மூலப்பொருட்களை கொண்டு பருத்தியால் உருவாக்கப்பட்ட விதவிதமான ஆடைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை விற்பனை செய்யும் நோக்கத்தில் இந்த ஃபேஷன் ஷோ நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது. 1971 நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி அடைந்தது. வங்கதேசம் என்ற தனி நாடு உருவாக காரணமாக இருந்த இந்த போரில் பாகிஸ்தான் படைகள் சரணடைந்த நாளாக டிசம்பர் 16 ஆண்டுதோறும் வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன், துணை சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர், தலைமை செயலர், காவலர்துறை உயர் அதிகாரிகள் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து முப்படைகளின் அதிகாரிகள், முன்னாள் இராணுவத்தினர் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு அரசு சார்பில் 100% நிதியுதவி வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகரப்பகுதியில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்து சொசைட்டி புரோகிரசிஸ் எனும் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகின்றது. 1922 இப்பள்ளி தொடங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 100 இப்பள்ளி நிறைவு செய்துள்ளது. இந்நிலையில் இப்பள்ளியில் படித்து முடித்த முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளியின் 100th கொண்டாடப்பட்டது. மேலும் கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான முன்னாள் இன்னாள் மாணவர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகளை முதல்வர் ரங்கசாமி கௌரவித்து மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் தொகைக்கு ஏற்ப பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கட்டப்பட்டு ஏழை மாணவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கி உள்ளதாகவும், தற்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 95% அரசு நிதியுதவி வழங்கி வரும் நிலையில் 100% முழுமையாக நிதியுதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர், அந்த சிரமத்தை கூட ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் சொன்னாங்க. இப்போ பல பெரியவர்கள் செல்வந்தர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிதி உதவி செய்து இந்த பள்ளி இன்னும் நடத்திட்டு வர சிரமமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை கருத்தில் கொண்டு 100 நிதி உதவி அரசு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதுக்குள்ளே முடிவு அறிவித்திருக்கணும். விரைவில் அது வருகின்ற வாய்ப்பு இருக்கும் என்பது நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் 100 மாணவர்கள் படித்து முடித்த பின்னர் அரசு வேலையை மட்டும் நம்பாமல் தனியார் நிறுவனங்களில் பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்திய அவர், நாட்டிலேயே கல்வியில் 2nd சிறந்த மாநிலமாக புதுச்சேரி திகழ்கிறது என்றும் பெருமிதம் கொண்டார். புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் அன்று இருந்த நிலை வேறு, இன்று இருக்கின்ற நிலை வேறு. இன்று நம்முடைய புதுச்சேரி மாநிலம் இந்தியாவிலேயே கல்வியில 2nd இடத்துல பள்ளிகளாக சிறந்து விளங்குகின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்றது. இத்தனையோ பள்ளிகள், எல்லா கிராமங்களிலும் பள்ளிக்கூடம், எல்லா நகரத்திலும் எல்லா பிற பகுதிகளும் பள்ளிக்கூடம், நம்முடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டு சாதாரண பள்ளி கல்வி மட்டுமல்ல கல்லூரியில் படிக்கின்ற ஒரு வாய்ப்பையும் புதுச்சேரி அரசானது கொடுத்து கொண்டிருக்கின்றது. எளிதாக கல்வியை கற்கின்ற ஒரு நிலை. புதுச்சேரி அகில பாரத இந்து மகா சபா சார்பில் அயோத்தியாவிற்கு 2nd கொடை யாத்திரை நடைபெற்றது. ஆண்டுதோறும் அயோத்தியாவில் அனுமன் ஜெயந்தி விழா 10 திருவிழா நடைபெறுவது வழக்கம். 10th திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி அகில பாரத இந்து மகா சபா சார்பில் அயோத்தியாவிற்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்வார்கள். மேலும் அதன்படி அயோத்தியாவில் நடைபெறும் அனுமன் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி இந்து மகா சபையினர் 2nd பாத யாத்திரையாக புறப்பட்டனர். இந்த நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தென்கலை ஸ்ரீனிவாச
சீனிவாச பெருமாள் கோவிலில் தொடங்கியது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அகில பாரத இந்து மகா சபா தலைவர் ராஜா தண்டபாணி, அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு குடை யாத்திரையை தொடங்கி வைத்தனர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடி ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர். புதுச்சேரியில் மார்கழி மாதம் மற்றும் பொங்கல் பண்டிகை வருகையை ஒட்டி வண்ண கோலப்பொடிகளின் விற்பனை களைகட்ட தொடங்கியுள்ளது. இந்தியாவில் பல கலாச்சாரங்கள் உள்ளது. அதிலும் குறிப்பாக தமிழக மக்களின் கலாச்சாரத்தில் முக்கியமான அடையாளமாக கோலங்கள் உள்ளது. மேலும் பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் வண்ண வண்ண கோலப்பொடிகளை கொண்டு அதிகாலையில் வாசலில் கோலமிடுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மார்கழி மாதம் தொடங்கி இருப்பதினாலும் இன்னும் சில நாட்களில் பொங்கல் பண்டிகை வர இருப்பதினாலும் வண்ண வண்ண கோலப்பொடிகளின் விற்பனை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மேலும் இந்த கோலப்பொடி தயாரிப்பு தொழிலை செஞ்சு அருகே உள்ள சில கிராமங்களில் குடிசை தொழிலாக செய்து வருகின்றனர். இங்கிருந்து சென்னை போன்ற வெளி மாநிலங்களுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் இந்த வண்ண கோலப்பொடிகள் இரண்டு விதமாக செய்யப்படுகிறது. ஒன்று மணலோடு வண்ணங்களை கலப்பதும், மற்றொன்று வெள்ளை கோலப்பொடியுடன் வண்ணங்களை கலந்து விற்பனையும் செய்யப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள மார்க்கெட், முக்கிய கடை வீதிகள் மட்டுமின்றி வீதிகள் தோறும் தள்ளு வண்டிகளிலும் வண்ண கோலப்பொடிகளின் விற்பனை களைகட்ட தொடங்கியுள்ளது. மேலும் புதுச்சேரியில் உள்ள பெண்கள் மஞ்சள், சிவப்பு, பச்சை என பல வண்ணங்களில் கோலப்பொடிகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் இன்று மார்கழி மாதம் 1ஆம் தேதி என்பதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் வாசலில் வண்ண கோலமிட்டு அலங்கரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் பற்றிய குழுவினர் ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் பற்றிய குழுவினர் ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள ஆலோசனை அரங்கத்தில் நடைபெற்றது. ஆலோசனையில் உள்ளாட்சித்துறையில் செயல்படுத்தப்பட வேண்டிய பணிகள் குறித்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்த நலத்திட்ட உறுதிமொழிகளை செயல்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. இக்கூட்டம் சட்டப்பேரவை உறுதிமொழிகள் குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. இதில் குழு உறுப்பினர்களான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், அனிபால் கென்னடி, சிவசங்கரன் மற்றும் சட்டப்பேரவை செயலர் தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அளித்த உறுதிமொழி பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை செயலரும் மாவட்ட ஆட்சியருமான வல்லவன் மற்றும் உள்ளாட்சித்துறை உயர் அதிகாரிகள், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கிராமப்புற முதியோருக்கு வீடு தேடி நடமாடும் மருத்துவ சேவை வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஹெல்பேஜ் இந்தியா தொண்டு நிறுவனம் மற்றும் மீட்டலை பவுண்டேஷன் சார்பாக வீடு தேடி சென்று முதியோருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. இதன் தொடக்க விழா விளியனூரில் நடைபெற்றது. விழாவில் சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முதியோர்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவை வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஹெல்பேஜ் இந்தியா இயக்குநர் வேணுகோபால் முதியோர்களுக்கான இலவச நடமாடும் மருத்துவ சேவை திட்டத்தை பற்றி விளக்கி பேசினார். இந்த நடமாடும் மருத்துவ சேவை வாகனம் வில்லியனூர், பாகூர் மற்றும் நெட்டப்பாக்கம் கொம்யூனை சேர்ந்த 15 கிராமங்களில் உள்ள முதியோர்களுக்கு மற்றும் வீட்டில் படுத்த படுக்கையாக உள்ள முதியோருக்கும் அவரவர் வீட்டுக்கே சென்று மருத்துவர்கள் செவிலியர் கொண்ட குழு இலவசமாக மருத்துவம் அளிக்கும் என்றும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை முதியோர் நல கூட்டமைப்பு செயலாளர் ராமதாஸ், பொருளாளர் சதாசிவம் மற்றும் முதியோர் சுய உதவிக்குழு பொறுப்பாளர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில் இறுதிப் போட்டிற்கு முன்னேறிய பிரான்ஸ் அணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகம் வாயில் முன்பு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. 22வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கத்தாரில் நடைபெற்று வருகிறது. இதில் அல்ஃபேஜ் மைதானத்தில் அரங்கேறிய 2வது அரையிறுதியில் நடப்பு சாம்பியன் பிரான்ஸ் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் அணி என்ற பெருமைக்குரிய மொரோக்கோவை சந்தித்தது. மேலும் இரு அணிகளுமே தொடக்கம் முதலே தாக்குதல் ஆட்டத்தை கொடுத்தன. அடுத்த 5வது நிமிடத்தில் பிரான்ஸ் கோல் அடித்தது. முதல் பாதியில் பிரான்ஸ் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. மேலும் பிற்பாதியில் இரு அணியினரும் கோல் அடிக்கும் வேட்கையுடன் ஆக்ரோஷமாக ஆடியதால் ஆட்டம் மேலும் பரபரப்பானது. இதனைத் தொடர்ந்து 79வது நிமிடத்தில் பிரான்ஸ் மீண்டும் ஒரு கோல் போட்டு மொரோக்கோவை மிரள வைத்தது. 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி இறுதிப் போட்டிற்கு முன்னேறியது. மேலும் உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா பிரான்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகிறது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தின் முன்பு கால்பந்து உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டியில்
பங்கேற்க இருக்கும் பிரான்ஸ் அணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பிரான்ஸ் அணியினர் புகைப்படம் கொண்ட பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இதனை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பார்த்து செல்கின்றனர். புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் கிராமங்கள் தோறும் நடைபெற்று வரும் ஹரிவராசனம் நூற்றாண்டு விழாவின் 11வது ஐயப்ப பூஜை கரையாம்புதூரில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் கிராமங்கள் தோறும் நடைபெற்று வரும் ஹரிவராசனம் நூற்றாண்டு விழாவின் 11வது ஐயப்ப பூஜை கரையாம்புதூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் நடைபெற்றது. இந்த பூஜையை சமாஜத்தின் துணை செயலாளர் வீரமணி குருசாமி முன்னின்று நடத்தினார். இந்த பூஜையில் 50க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பஜனை பாடல்கள் பாடினர். நிறைவாக தீபாராதனைக்கு பின் ஹரிவராசனம் பாடல் பாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் புதுவை மாநில தலைவர் வெங்கடேசன், செயலாளர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் ஸ்ரீ தர்மசாஸ்தா எருமேலிவாசன் என்ற ஐயப்ப யோகத்தை தொடங்கி வைத்து புதிய உறுப்பினர்களுக்கு சமாஜத்தின் அடையாள அட்டைகளை வழங்கினார். இந்த பூஜையில் ஊர் முக்கியஸ்தர்கள் செல்வம், பக்கிரி குருசாமி, அறிவழகன், சமாஜம் உறுப்பினர்கள் நாகராஜ், சுப்ராயன் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐயப்பனின் அருட்பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை பச்சமுத்து, ஜெயக்குமார், ரமேஷ், முருகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,950 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 725 ரூபாய். இத்துடன் ஏமன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.